கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் இயேசு உங்களோட கிரவுளித்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறனால ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். தொடர்ந்து மோசை குறித்து தியானித்துக் கொண்டே வருகிறோம் இல்லைங்களா? அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய திருமணம், அவருடைய ஓட்டம், அவருடைய மகன், அவருடைய மனைவி, இவர்களை யாரையும் குறித்து இதுவரை தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலே அவர் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரனாய் எகிப்து தேசத்துக்கு கடந்து வருகிறார் இல்லைங்களா? அதுவரை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ யாத்திராமத்தில் 4 கடைசி வசனத்தை தியானிக்க போகிறோம். வாசிக்கலாமா? 4 31 வசனம் வாசிக்கலாம். ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும், அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். ஆமீன், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் விசுவாசித்தார்கள். யார் இவங்க? இஸ்ரவேல் ஜனங்க. இவங்க இதுவரை என்ன செய்யல? விசுவாசிக்கவில்லை. இதற்கு முன்னாடி வரைக்கும் என்ன இல்லை, அவரிடத்துல விசுவாசம் இல்லை. எத்தனை வருட காலங்களாக? 430 வருட காலங்களாக. கிட்டத்தட்ட யோசேப்புக்கு, யோசேப்பின் காலத்திலிருந்து கணக்கு பண்ண 430 வருஷங்கள். இந்த 430 வருஷங்களா இவர்களுக்கு என்ன இல்லை? யோசேப்பின் காலத்தில் வேணா விசுவாசம் இருந்திருக்கலாம், ஏன்னா அவங்க எல்லாருமே அங்கதான் இருந்தாங்க. அப்புறம் நாள்பட என்ன இல்லை, இந்த 400 வருட காலங்களாக என்ன இல்லை, விசுவாசம் இல்லாமல் வாழ்ந்த ஒரு சந்ததியார். விசுவாசம் இல்லை. ஆண்டவர் தெரியும், யெகோவா தெரியும், கர்த்தரை தெரியும், அவர் வானத்தை பூமி உண்டாக்கினவர் தெரியும், சர்வ பூமிக்கு தகப்பன் தெரியும், எல்லாவற்றையும் உண்டாக்கின சர்வ லோகாதிபதி தெரியும். எல்லாம் தெரிந்திருந்தும், எல்லாம் அறிந்திருந்தும் இப்ப அவங்களால விசுவாசிக்க முடியல. ஆமே, நல்ல லோயா. கர்த்தருடைய கடந்த நாட்கள்ல அவர்களால விசுவாசிக்க முடியல. ஒருவேளை உங்களுக்கு இயேசுவை தெரியும், இயேசு எவ்வளவு அற்புதம் செய்வார் தெரியும், உங்க வாழ்க்கையில ஏற்கனவே இயேசு என்ன செஞ்சிருப்பாரு, அற்புதங்களை செய்தவர் என்று தெரியும். இதெல்லாம் தெரிந்தும் அவரை விசுவாசிக்க முடியல, அவரை நம்ப முடியல. ஏன்னா என் சூழ்நிலை அவ்வளவு இறுக்கமாக இருக்கிறது, என்னுடைய நெருக்கம் அவ்வளவாக இருக்கிறது, என் பண தேவை இருக்கிறது, எனக்கு கடன் அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது, என்னுடைய குடும்ப தேவை அவ்வளவு நெருக்கி கொண்டு இருக்கிறது, என் ஊழியத்தில் எனக்கு அவ்வளவு நெருக்கம் இருக்கிறது, என்னால் நிமிர்ந்து உட்கார்ந்து மூச்சு கூட விட முடியாத சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் விசுவாசத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னால் கொஞ்சம் கூட விசுவாசிக்க முடியல. ஆமே, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் இந்த நிலைமையில் இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு தான் பேசிகிட்டு இருக்கார். ஆமீன், அல்லேலூயா. எத்தனை வருட காலங்கள் ஆயிடுச்சு இல்லைங்களா? 400 வருட காலங்கள் ஆயிடுச்சு. ஆனால் அந்த விசுவாசத்தை திரும்ப தருவதற்காக ஒரு மகனை கர்த்தர் ஏவி எழுப்பி அனுப்பினார். ஆமீன். உங்கள் விசுவாசத்தை மீண்டும் துவக்குவதற்காக கர்த்தர் இன்றைக்கு என்னை கொண்டு உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அநேக தெய்வ மனிதர்களை கொண்டு, தெய்வ மனுஷங்களை கொண்டு உங்களோடு கர்த்தர் நித்த பேசி கொண்டே இருக்கிறார். என்னால் பிலீவ் பண்ண முடியலம்மா, என்னால் நம்ப முடியல, இதெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும், என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது, சூழ்நிலைக்குள்ளாக நான் இருக்கிறேன். நீங்க இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இதெல்லாம் மாறும். ஆமே, நீ வனாந்தரம் வயல் வெளியாய் மாறும். வேதம் படி தான் சொல்லுகிறது. உன் வனாந்தரம் எப்படி மாறும்? வயல் வெளியாக மாறும். உன்னுடைய வறண்ட நிலம் நீரூற்றுகள் நிறைந்த இடமாய் மாறும். எல்லா காரியத்திலும் கர்த்தர் செய்யும் கொடுக்க வல்லவராய் அருகில் இருக்கிறார். எதற்காக? உன்னுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது, உன்னுடைய விசுவாசத்தின் அளவுகள் எந்த அளவில் இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக உன் அருகில் இருக்கிறார். எல்லாரையும் அவர் சோதிக்கிறவர் இல்லை, தனக்கு பிரியமானவங்களை மட்டும்தான் அவர் சோதிப்பார். ஆமாவா இல்லைங்களா? யாரெல்லாம் தனக்கு பிரியமா, அவருக்கு பிரியமா வாழ்கிறோமோ அவர்களிடத்திலே கர்த்தர் கொஞ்சம் சோதனைகளை அனுமதிக்கிறது. எதுக்காக? நான் கொடுக்கிற பயங்கரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பிள்ளை தகுதியான பிள்ளையா, இந்த மகன் தகுதியான மகனா செக் பண்றார் ஆண்டவர். ஆமென். ஒரு செக்கிங் இல்லாம ஒரு ஆசீர்வாதம் நம்ம இடத்துல கடந்து வராது. எவ்வளவு பிரயாசங்கள், எவ்வளவு செபங்கள், எதற்கும் பதில் கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு பதில் உண்டு. பாருங்க, ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும். என்ன விசுவாசிக்கிறாங்க? யாரை சந்தித்துட்டா? அப்ப அதுல கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? ஜெபிக்கிறவங்களா இருந்திருப்பாங்க. தொடர்ந்து தன்னுடைய மூதாதைகள், தன்னுடைய வழி வழியாய் வந்து உறுப்பிதாக்களுடைய பேச்சை கேட்டு அவங்க என்னவா இருந்திருப்பாங்க? ஜெபிக்கிறவங்களா, ஜெபிக்கிற பிள்ளையா இருந்திருப்பாங்க. இப்ப அவங்க விசுவாசிக்கிறாங்க, கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, இஸ்ரவேல் புத்திரை சந்தித்தார் என்றும். ஆமே, அவங்க உபத்திரவினத்தெல்லாம் கர்த்தரை நோக்கி கொடுத்துருப்பாங்க. ஆமா இல்லையா?
என்னதான் எகிப்தில் இருந்தாலும் எகிப்தின் தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தாலும் அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி என்னதான், அவங்க ஒரிஜினாலிட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைங்க, ஒரிஜினல் அதுதான். எப்பவுமே ஒரிஜினல் வெளிப்படுறோம், ஆமாவா இல்லைங்களா? ஒரிஜினல் வெளிப்படுறோம். இப்போ நம்ம என்ன பாஷைகளை பேசிகிட்டு இருந்தாலும் நம்ம கீழே விடும்போது எந்த பாஷையை தான் பேசுவோம், சொந்த பாஷையை தான் பேசுவோம். நம்ம எந்த நாட்டில் என்ன பாஷையை பேசிக்கிட்டு இருந்தாலும் தடுங்கி விழறோம், இல்லை ஒரு கால் தவறி விழறோம், அப்போ நம்ம வாயில் என்னதான் வரும், நம்ம சொந்த தாய்மொழி தான் வெளியே வந்து விழும் இல்லைங்களா? அவங்க அப்படித்தான் என்னவா அவங்க சுகமா அந்த எகிப்தின் தெய்வங்களோடு கூட அவங்க ஒட்டு உறவாடி அதிலே புலண்டு வளர்ந்துக்கிட்டே இருந்தாலும் கூட, வாழ்ந்துக்கிட்டே இருந்தாலும் கூட, திடீர்னு அவங்களுக்கு ஒரு சங்கடம்னு வரும்பொழுது, ஒரு தவிப்புன்னு வரும்போது யாரை நோக்கி பார்த்துட்டாங்க? இஸ்ரவேலின் தெய்வனை நோக்கி பார்த்தாங்க. ஆமென் அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் எல்லா உள்ளான மனுஷன், உள்ளான இறுதி, உள்ளான ஆத்மா யாரை நோக்கி பார்க்கும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும். ஆமென். கண்ணோக்கி பார்த்தார் என்றும் எப்படியா அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார். இன்னைக்கு உபத்திரம் எல்லா பக்கமும் உபத்திரவங்க, இன்னைக்கு மணிப்பூர்ல பயங்கரமான உபத்திரம். அவங்களுடைய வாழ்வாதாரமான அவங்க இடத்திற்காக அவங்க போராடுறாங்க இல்லைங்களா? அவங்க இதை பெருசா விவரிச்சு காட்டுறாங்க. கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்குமான பிரச்சனை இல்லை, அவங்க வாழ்வாதாரத்துக்கான இடம் மலைவாழ் மக்கள் இல்லைங்களா? அவங்க மலையிலே காடுகளிலே தங்கி, அதை காடுகளிலே தங்கி வாழ்கிற மக்கள், அவங்க வாழ்வாதாரத்துக்காக போராடுறாங்க. காடுகளை அழிக்காதீங்க, நாங்க இங்கதான் இருப்போம் அப்படின்னு அவங்க போராடுறாங்க. ஆனா என்ன செய்த அரசாங்கம், அந்த காடுகளை அவங்க பெரிய பெரிய பண முதலைகளுக்கு விற்க முற்படுகிறது. இதற்கான போராட்டம் தான் மணிப்பூர்ல நடக்கிற போராட்டம் இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இது வேற மாதிரியான போராட்டமா நினைத்து அதற்காக ஜெபிக்கிறதுலே தெளிவோடு கூட ஜெபிக்கணும். ஆண்டவரே அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான இடத்தை திரும்ப பெற்றுக் கொடுங்க ஆண்டவரே, அப்படிதான் நம்ம ஜெபிக்கணும். இல்ல மற்றபடி மற்ற காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதற்கு இதற்காக தான் ஜெபிக்கணும் இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு கத்துரி பிள்ளைகளே அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள், அந்த உபத்திரவத்தை என்ன செய்வார் கர்த்தர்? கண்ணோக்கி பார்ப்பார். ஆமென் அல்லேலூயா. மணிப்பூருடைய ஜெபம் கண்டிப்பா பரலோகத்துக்கு கடந்து போகும். ஆமீன். அதற்காக நீங்களும் நானும் ஜெபிக்கிறோம், அதற்கான விடுதலையும் பரலோகத்திலிருந்து கடந்து வரும். ஆமீன். இன்றைக்கு பாருங்க உபத்திரம், நம்ம திருமண பக்கம் உபத்திரம் வந்தா இல்லைங்களா? உபத்திரம் இல்லாத இடமே இல்லை. ஏதோ ஒரு வகையில உபத்திரம் போடுறோம். நம்முடைய வீட்டில் கணவனால, மனைவியால, பிள்ளைகளால, இல்லை நினைச்சின பந்துக்களால, இல்லை ஏதோ ஒரு இடத்துல வேலை ஸ்தலத்தில் எப்படியோ நம்ம என்ன செய்கிறோம், உபத்திரப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் அத்தனை இடத்திலும் நீங்கள் இடுகிற கூக்குரலை என் ஆண்டவர் கேட்கிறார். ஆமீன். அல்லேலூயா. அவ கத்திரி பிள்ளைகளே என்றும் அவர்கள் கேட்டபோது, கேட்ட உடனே ஒன்று செய்கிறாங்க இஸ்ரவேலர்கள், தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். ஆமீன். இதற்கு எத்தனை பேருக்கு அது பழக்கம் இருக்கு, தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். இன்றைக்கு பாருங்க ஜபமே எப்படி மாறிடுச்சு, அப்படியே ஒரு ஸ்டைலான ஜபம், நின்னபடியே, நடந்தபடியே, படுத்தபடியே, உட்கார்ந்தபடியே, இல்லை ஃபோனில் பேசினபடியே, நிறைய வித்தியாச வித்தியாசமாக ஜபங்கள் இன்னைக்கு வந்துருச்சு. ஒருத்தருக்கு ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிற கால் வந்துச்சுன்னா காலை எடுத்து அட்டன் பண்ணுறாரு, ப்ரேயர் நடுவில் அட்டன் பண்ணி பேசிட்டு நான் அங்கே இருக்கேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ப்ரேயர் பண்ணது மறுபடியும் பாதி பிரேயர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாருங்க தேவ பயம் இல்லை. யூதர்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நமக்கு ஜபத்தை குறித்து ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறோம், யூதர்கள் அப்படி இல்லை. ஜபம்னாலே பயங்கர பயபக்தியோடு கூட இருப்பாங்க அவர்கள். தலை மட்டும் தாழ்த்தி தேவனை தொழுது கொள்வார்கள். அங்க சொல்றாங்க தலை குனிந்து தொழுது கொண்டார். தலை குனிந்து இந்த போகட நெத்தி வந்து தரையில படுங்க, அப்படி குனிந்து அவர்களே சின்ன முழங்கால் பாடிட்டு குனிந்து தேவனை தொழுது கொண்டார்கள். ஆமென் அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கு. இப்பொழுது கர்த்தர் நம்முடைய உபத்திரவத்தை பார்க்கும் பொழுது, நம்முடைய கண்ணீரை பார்க்கும் பொழுது, நமக்கு விடுதலை கொடுக்க ஒரு காரியத்தை அவர் ஏற்படுத்தும் பொழுது, விடுதலைக்கான முகாந்திரத்தை அவர் உண்டு பண்ணும் பொழுது, உடனே தலையை குனிஞ்சு கர்த்தரை தொழுது கொள்ளணும். ஆமே நல்லா பக்தி வேணுங்க. இன்றைக்கு வீணான பக்தியை கர்த்தர் எதிர்பார்க்கல. ஒரு மாயமான பக்தி வேண்டாம், உங்க உள்ளான இருதயத்துக்குள்ள ஒரு பக்தியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த சினங்க இப்படி விடுதலை செஞ்சுட்டாங்க. யார் விடுதலை செஞ்சது? யார் இவர்களை விடுதலை செய்தது? எதற்காக அதுக்குள்ள தொழுது கொள்றாங்க? இப்ப ஆரோனை கர்த்தர் அனுப்புறாரு இல்லைங்களா? ஆரோனை கர்த்தர் அனுப்புறாரு, நீ போ. எத்தாப்புல என்ன செய்வான்? மோசே வருவான். மோசையும் ஆரோனை சந்திக்கிறாங்க. எங்க சந்திக்கிறாங்கன்னு நீங்க வாசி பார்த்தீங்கன்னு நல்லா தெரியும். இப்போ 27 வாசிக்கலாம். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்திரத்தில் மோசைக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான். ஆமேன். எங்க சந்திக்கிறாங்க? தேவ பர்வதத்தில். ஆமேன் அல்லேலூயா. கத்துரி பிள்ளைகளே, ரெண்டு மனுஷர்கள் எங்கு சந்திக்கிறீங்களோ அது தெய்வ பர்வதம். ஆமேன். ரெண்டு தேவ பிள்ளைகள் எங்கு சந்திக்கிறீங்களோ அது தெய்வ பருவம். இன்றைக்கு நீங்களும் நானும் தொலைக்காட்சி வழியா சந்தித்துக் கொள்கிறோம், இது உங்க வீடு தேவ பர்வதம். ஓ செல்போன்ல பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளையே
நீ பார்க்கிற இடமும் நானும் நீங்களும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவனும் நானும் நீங்களும் இல்லை, வணிக்கணும், தேவனும் நீங்களும் சந்திக்கிறீங்க வார்த்தையின் மூலமாக. இது தேவ பர்வதம். ஆமே, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ஒருத்தருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியுதுங்க. முட்சியடியில தேவனை சந்தித்த மாத்திரத்திலே அந்த இருதயம் கொழுந்து விட்டு எரியுதுங்க. என்ன, ஓ என் ஜனங்களை நான் பார்ப்பேன், நான் விடுவிப்பேன், என்னை எந்த இடத்துல கொலைகாரன் சொன்னாங்களோ அதே இடத்துல கர்த்தர் என்னை அந்த இடத்துக்கு கொண்டு போய் என்னை ஒரு தலைவனாய் நடத்த போகிறாரு, அதற்காக நன்றி என்று சொல்லி இருதயம் கொழுந்து விட்டு எரியுது மோசைக்கு. ஒரு பக்கம் ஆரோன் ஓ கன்று குட்டிகளை செய்து கொண்டு, ஓ அந்த தட்டான் வேலைகளை செய்து கொண்டு, ஓ பொண்ணு பொருட்களை உருக்கி கொண்டு திரிந்த என்ன கர்த்தர் அழைத்து உருவம் என்று சொல்லி அவனுக்குள்ளும் அந்த இருதயம் கொழுந்து விட்டு, ரெண்டு பேருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. சந்திக்கிறாருங்க, சந்திக்க வைக்கிறாருங்க. எம்மா ஊர்ல பேசிட்டே போறாங்க. ஆண்டவர் ஊடாக கடந்து போயிட்டார், நடுக்கொண்டு போயிட்டார். பேசிட்டே போனாங்க. யாரை பற்றி தெரியாதா? அவருடைய அவருடைய ஊழியம், அவருடைய மறைத்தல், அவருடைய காரியங்கள் எல்லாம் குறித்து, உயிர்த்தெல்லாம் குறித்து பேசிட்டே இருக்கும்பொழுது அப்பத்தை பிட்டு கொடுக்குறாருங்க. அப்பத்தை பிட்டு உடனே அவரை பார்த்து உங்களுக்குலாம் ஷாக் ஆகிடுச்சு. ஓ நம்முடைய ஆண்டவர், ஆமேன். அவன் பேசிக்கிட்டே ஓடுறானுங்க பாருங்க. அங்கேருந்து உடனே துரிதமாக ரெஸ்லாமுக்கு ஓடுறாங்க. என்ன சொல்லிட்டு ஓடுறாங்க, ஒரு காரியம் சொல்றாங்க, அவர் நம்முடனே வேத வாக்கியங்களை எடுத்து விவரித்த போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? பாருங்க, எரியணும். இன்னைக்கு உங்களுக்கும் அந்த குழந்தை விட்டு எரிக்கிற அனுபவம் வேணும். அன்னுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள உற்சாகம் தானாக புறப்பட்டு வரணும். இது கர்த்தருடைய வார்த்தை, இதை நான் வாசிக்கிறேன், இதுல இருந்து கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டு பேசுவாராக. அமேன். இந்த வார்த்தையில கர்த்தர் இடைப்படுவாராக. இந்த வார்த்தையில தேவன் நின்று இடைப்படுவாராக. ரெண்டு பேரும் எங்க சந்திக்கிறாங்க? தேவ பர்வதத்துல சந்திக்கிறாங்க. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். ரெண்டு பேரும் சந்திக்கிற இடம் அதுவா இருக்கு, தேவ பர்வதம். ஆமே, அல்லேலூயா. ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. அப்ப தன்னை அனுப்பின கர்த்தரை குறித்து மோசே சகலத்தையும் ஆரோன்கிட்ட சொல்றான். ஆரோனும் மோசையும் கடந்து போய் ஜனங்களுடைய மூப்பர் இடத்துல கடந்து போய், ஜனங்கிடத்துல கடந்து போய் என்ன செய்யறாங்க, என்னெல்லாம் கர்த்தர் பேசினார் என்பதை குறித்து பேசிட்டு அடையாளங்களை காண்பிக்கிறான். என்ன கோலை போடுறான், பாம்பாவது கையை எடுத்து அவனுடைய ஷாலுக்குள்ள வைக்கிறான், எடுக்கிறான், குஷ்டமாவது துரும்ப வைக்கிறான், சரியா? இதை பார்த்த உடனே தான் ஜனங்கள் விசுவாசித்தார்கள். ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்வளோ தேவையில்லைங்க. அவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, அவங்க அடையாளத்தை தேடுறவங்க கிடையாது இல்லையா? அவங்க ஏன் அடையாளத்தை தேடணும் இல்லை? அடையாளத்தை தேடக்கூடாது, ஏன்னா அவங்க அதிலே ஊறி போனவர்கள் இல்லையா? அடையாளத்தை தேடக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார் பாருங்க, அடையாளத்தை தேடுகிற விபச்சார சந்ததியாரே அப்படின்னு சொல்லுகிறார். அடையாளத்தை தேடுறாங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வரணும்னா ஒரு அற்புதம் தேவைப்படுதுங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம சத்தியத்தை சொல்லி கூப்பிட்டோன்னா அவங்க என்ன சொல்றாங்க, முதல்ல ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யட்டும், முதல்ல என் கடன் பிரச்சனை தீரட்டும், முதல்ல என் பொண்ணுக்கு திருமணம் நடக்கட்டும், முதல்ல என் வீடு கட்டப்படட்டும், நான் அப்புறமா சர்ச்சுக்கு வரேன். ஒரு அடையாளத்தை தேடுறாங்க. கத்தடி பிள்ளைகளே, இன்றைக்கு எதை தேடி ஆண்டவர்கிட்ட வராதீங்க. என் ஆண்டவர் சகலவற்றையும் கொடுக்க வல்லவர். குறைவில்லாம கொடுப்பாருங்க. அவர் கொடுத்தா குறைவே இருக்காது. அவர் கொடுத்தா என்ன இருக்காது, குறைவே இருக்காது. கொஞ்சமா கொடுக்கிறவர் இல்லை ஆண்டவர், அல்ல அல்ல, குறையாமல் கொடுக்கிறவர். மனாந்தரத்துல மண்ணாவை கொஞ்சமா கொடுத்தாரு, ஆளுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு போங்கன்னு சொன்னாரு இல்லையே. எவன் எனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அள்ளி வச்சுக்கிட்டான். ஆனா அவனுக்கு தேவையானது, ஒரு நாளுக்கு தேவையானதை மட்டும் அள்ளி வச்சுக்கோ, வெள்ளிக்கிழமையில ரெண்டு பொங்கல் அள்ளி வச்சுக்கோ, அவ்வளவுதான். மற்றபடி எந்த விதமான தடையும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆமேன். கத்திரி பிள்ளைக்கு யோசித்து பாருங்க, அன்னைக்கு மண்ணாவர் லிமிட்டட் போர்ஷனா கொடுக்கவே இல்லை, அன்லிமிட்டட், அன்லிமிட்டட். அஞ்சு பார் ரெண்டு மீனை போஷிக்கும் போது எல்லாருக்கும் இவ்வளவுதான் கொடுப்பேன், ஒரு அப்பம் ஒரு மீன் தான் கொடுப்பேன், அப்படியா கொடுத்தார் இல்லையே. அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு 12 கூடை நிறைய மீதம் எடுத்தார்கள். வீதம் சொல்லுகிறது எப்படியா, திருப்தியாய் சாப்பிட்டு. ஆமே, உங்களுக்கும் அப்படிதான் செய்ய போறாருங்க. நீங்க திருப்தியா இருக்க போறீங்க உங்க வாழ்க்கையில். நீங்க விசுவாசத்து இருக்கீங்க, நீங்க நம்பியிருக்கீங்க, அவர் கண்ணோக்கி பார்த்தாருன்னு நம்புறீங்க. ஆமேன். தலை குனிந்து தொழுது கொள்ள போறீங்க. செபிக்கலாமா? எங்க பரலோகத்தை நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்கா நன்றி. நல்ல ஆவியானவர் எங்களோடு கூட பேசியிருக்கீங்களா, அதற்காக ஸ்தோத்திரம். நல்ல விசேஷ விதமாக பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் அப்பா அடையாளங்களை கண்டல்ல, உடைய ராச்சரிய வல்லமையை கண்டு அடுவரை எங்களோடு கூட பேசுகிறவர் அக்கடியும் தேவன் என்பதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் விசுவாசித்து அடுவரை எங்கள் உபத்திரவத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி அடுவரையே நாங்களுமே தொழுது கொள்ள, தலை குனிந்து உண்மை தொழுது கொள்ள, பயபக்தியோடு
ஜெபத்தோடு தொழுது கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமண தடைகளை எடுத்து போடுங்க அவியானவரே அப்பா. அந்த வேளையில் மெடிக்கல் படிப்புக்கான தடைகளை எடுத்து போடுங்க பிள்ளைகளுக்கு அப்பா. அந்த கர்த்தாவை கவுன்சிலிங் நல்ல காலேஜஸ்ல கிடைக்க கர்த்தரிங்க உதவி செய்யுங்க. அதற்காக நன்றி பிள்ளைகளப்பா. தாமதப்பட்டு படிக்க முடியாம ஸ்கூல் சேர முடியாம இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரப்பா மீண்டும் அப்பா அந்த டிக்ஸி கிடைத்து அப்பா ஸ்கூல் சேர கர்த்தரிங்க உதவி செய்ய வேணுமா செபிக்கிறோம். பணத்தை வேலை சந்திங்க ஆண்டவரே. வீடு கட்ட முடியாது வீட்டை கட்டி கொடுங்க. குடிக்கிற கனவுகளை துருப்புங்க ஆண்டவரே. ஊதாரியா இருக்கிற மனைவிகளை துருப்புங்க பிள்ளைகளை துருப்புங்க ஆண்டவரே. எல்லா பாவத்தினர் பிள்ளைகளை துருப்புங்க இயேசுவின் நாமத்தினால். அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒளிய செய்கிறவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா போராட்டங்களை கர்த்தர் எடுத்து போடுங்கப்பா. நீங்க மகிமைப்படுங்க. தலை குனிந்து தொழுது கொள்ளுங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பீராக. பொறுப்படுத்த மகிமைப்படுங்க. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you all.